அதாவது சார், மும்மொழி திட்டத்தை ஏத்துக்கிட்ட கேரளாவும் கர்நாடகாவும் எந்த விதத்துல மோசமா போயிடுச்சு, அவங்க தாய்மொழி எந்த விதத்துல அழிஞ்சு போச்சுன்னு நான் கேக்குறேன். நீங்க கேட்ட கேள்வியை நான் அப்படியே திருப்பி கேக்குறேன். மும்மொழி தாய்மொழி அழியுங்களா சொல்லல சார். தாய்மொழி அழி இன்னொரு சுமை எதுக்கு சுமக்கணும்? தேவையானவன் படிச்சுக்க போறாங்க காசு கொடுத்து சார். பாண்டிச்சேரியில படிக்கிறவன் படிச்சுட்டு போறாங்க. குணா சார், குணா சார், பக்கத்துல இருக்கிற பாண்டி சார், பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில மும்மொழி கொள்கை இருக்குதா இல்லையா சார்? கேவிபி அங்க இருக்கா இல்லையா சார்? இருக்கு சார், நான் தமிழ் பேசுற பாண்டிச்சேரியை பேசுறேன் சார். பக்கத்துல இருக்க தமிழ் பேசுற முழுக்க முழுக்க தமிழ் பேசுற தமிழர்கள் நிறைந்த பாண்டிச்சேரியை பேசுறேன். பாண்டிச்சேரியில இருக்க தமிழர் ஐஐடி உள்ள இருக்கிற கேவிலையும் ஹிந்தி இருக்கு, ஐஐடி வெளியில இருக்கிற கேவிலையும் ஹிந்தி இருக்கு சார். கேவி வந்து யூனியன் கவர்மெண்டோட ஸ்கூல்ஸ், அவன் இந்திய தான் சொல்லி தரான், தமிழ் இல்ல. அங்க தமிழ சொல்லி கொடுறான்னு கேட்டுட்டு இருக்காங்க, அதை கேக்குறதுக்கு அங்க யாரும் இல்ல சார். நான் சொல்றதை நீங்க மடை மாத்துறீங்க குணா. குணா, நான் சொல்றதை நீங்க மடை மாத்துறீங்க பிளீஸ். நான் சொல்றது இதே தமிழர்கள் வாழக்கூடிய இதுல இங்க கேவிபி இல்ல சார், இங்க கிடையாது சார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கேவில ஹிந்தி இல்லாத கேவியே கிடையாது சார். ஏதாவது கேவி ஸ்கூல் போய் பாத்துக்கோங்க. இருக்குறதுனால என்ன, ஹிந்தி இல்லாத கேவி ஸ்கூலே கிடையாது. நான் மாறிட்டேனா, ஹிந்தில பேசறானான்? தமிழ் தான் கேவி ஸ்கூல்ல இல்ல. என்னங்க, ஹிந்தி இல்லாத கேவி ஸ்கூலே இல்ல? நீங்க சென்னையில அண்ணா நகர் கேவி ஸ்கூல்ல போய் பாருங்க, ஐஐடிக்குள்ள இருக்கிறதுல பாருங்க, அடையாறுல பாருங்க, அசோக் நகர்ல பாருங்க, தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருக்கிற கேவி ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கும்? தமிழ் தான் இல்ல. பள்ளி இருக்கா இல்லையா சார்? சார், நவோதயா சார், நவோதயா பள்ளி, நவோதயா பள்ளி தமிழ்நாட்டில் இல்ல சார், தமிழ்நாடு அனுமதிக்கல சார். நவோதயா பள்ளிகளை தமிழ்நாடு அனுமதிக்கல. அண்ணா திமுக அனுமதிக்கல, திமுக அனுமதிக்கல. பாண்டிச்சேரியில இருக்குதா இல்லையான்னு கேக்குறேன் சார். பாண்டிச்சேரியில இருந்து போடு சார், தமிழ்நாட்டில ஏத்துக்கல சார். தமிழர்கள் வாழக்கூடிய பாண்டிச்சேரியில இருக்கா? என்னங்க, பாண்டிச்சேரி ஒரு குட்டி ஊர் சார், அதுவா சார் நமக்கு உதாரணம்? தமிழ்நாடு பாண்டிச்சேரியில டெல்லியில என்ன சொல்றாங்களோ அத்தனைக்கு சலாம் போடுங்க சார். அந்த யூனியன் கவர்மெண்ட் அங்க கவர்னர் வச்சிருந்தான் சார் சட்டம். அங்க சார் தேர்ந்தெடுக்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து, எம்ஜிஆர் காலத்திலேயே நவோதயா ஸ்கூலுக்கு நோ சொல்லிட்டாங்க. கலைஞர் ஆட்சியிலேயே நவோதயா நான் ஏத்துக்க மாட்டேன், ஹிந்தியோட வரும்னா நாங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். ஏன்னு கேக்குறேன் சார். முடியாது சார், அது எதுக்கு சார் இன்னொரு சமயம் ஏன் சார் ஏத்துக்கணும்? ஏன் சார் ஒரு கேள்வி, ஒருத்தர் சார் ஒரு கருத்தை சொல்லவே விட மாட்டேங்கிறீங்களா? அடுத்தடுத்து என்ன கேள்வியை கேட்டு தாக்குறீங்களா சார்? நான் கேட்டா கும்பகோணத்துக்கு வழி என்னன்னா வெத்தலை பாக்கு ரெண்டு ரூபாங்கிறீங்க சார். இதே தமிழர்கள் நிறைந்த பள்ளியை வச்சதுனால என்ன தமிழ் கெட்டு போச்சுன்னு கேக்குறேன். தமிழ்லாம் ஒன்றும் கிடல சார், எதுக்கு இன்னொன்று தூக்கி சுமக்கணும்னு கேட்கறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. இன்னொன்னு, என் வரிப்பணத்தை வாங்கிட்டு போறீங்க, இந்தியா முழுக்க ஒரு ஸ்கீம்னு சொல்றீங்க, அதை வந்து இதை இந்தி கத்துக்கிட்டாதான் நான் உனக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறது சரியா? ஹானஸ்டா உனக்கு கேக்குறேன். இல்ல குணா, குணா, கல்வின்றது பொதுப்பட்டியல் இல்லையா? அது வந்து சென்ட்ரல் யூனியன் லிஸ்ட்க்கு எடுத்து போயிட்டாங்களா? இல்ல மெத் அருமையா கேட்டீங்க குணா, இதுக்காக நான் முழுசா பதில் சொல்ல விடுங்க. 25 வருஷம் மத்தியில யார் கூட்டணி மந்திரி சபையில பங்கு வகிச்சாங்களோ அவங்க ஏன் மாநில பட்டியலுக்கு திரும்ப கொண்டு வரல? ஒன்னாவது கேள்வி. ரெண்டாவது, இதை மட்டும் குறுக்கிடாம கேளுங்க. தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக உட்பட அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில் மும்மொழி கொள்கை உண்டா இல்லையா? அப்ப ஏழை மாணவன் ஒண்ணும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கிறவனுக்கு மட்டும் மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்றீங்களா? என்ன உங்க சமூக நீதி, பதில் சொல்லுங்க. லட்சம் முறை பதில் சொல்லி புளிச்சு போன ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் க்வெஸ்சனை நீங்க திரும்ப கேக்குறீங்க. தனியார் ஸ்கூல்ல, என் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தனியார் இருக்கு, அங்க எங்கேயும் ஹிந்தி இல்ல. அதிமுக காரங்களோ, திமுக காரங்களோ, காங்கிரஸ் காரங்களோ, பிஜேபி காரங்களோ, ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியை நடத்துறாங்க அல்லது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நடத்துறாங்கன்னா மெட்ரிக் ஸ்கூல்ல ஹிந்தி கிடையாது. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பெர்மிஷன் வாங்கி சிபிஎஸ்இ நடத்துறாங்கன்னா ஹிந்தி இருக்கும், ஹிந்தியோடு தமிழும் இருக்கும். அதுக்கு அரசாங்கத்துக்கு அதுல ஒன்றும் சம்பந்தமும் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.